வெல்கம் டு பவர்ஃபுல் ஹெல்தி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல மலச்சிக்கல் பிரச்சனைய எப்படி எளிய முறையில சரி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்றைய நவீன காலகட்டத்துல பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல சின்ன குழந்தைங்களுக்கு கூட மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்குது. இதுக்கு காரணம் முக்கியமா தவறான உணவு பழக்க வழக்கம், தூக்கம் இல்லாம இருக்கிறது, சரியா தண்ணீர் குடிக்காம இருக்கிறது, சொல்லிட்டு நிறைய காரணங்கள் இருக்குது. சுடுதண்ணி வைத்தியம், அதாவது நைட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே எப்பயுமே பசுதண்ணி குடிக்க கூடாது. பகல்ல பசுதண்ணி குடிச்சுக்கலாம், ஆனா நைட்டு கம்பல்சரி நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சதும் சுடுதண்ணி தான் குடிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வயிறுல இருக்கக்கூடிய உணவுகள் சரியான முறையில செரிமானம் ஆகிறதுக்கு சூடு அவசியம். அதுக்கு இந்த சுடுதண்ணி சீக்கிரமாவே அதை வந்து செரிமானம் பண்றதுக்கு உதவி செய்யுது. சோ குழந்தைங்களுக்கும் நம்ம எப்பவுமே நைட்டு சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம சுடுதண்ணியே குடுத்துட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வந்தா மலச்சிக்கல் பிரச்சனை சீக்கிரமாவே சரியாயிரும். அடுத்ததான், சில பேர் சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்க போயிருவாங்க. அப்போ வயிறுல எந்த ஒரு அசைவும் இல்லாம அது அப்படியே செரிமானமாகாமலே இருக்கும், சரியா தூக்கமும் கிடைக்காது. சோ அதுக்கு நம்ம தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிட்டுருக்கணும். ஒரு தூங்க போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதா வாக்கிங் மாதிரி நம்ம போயிட்டு வந்து தூங்குனா நல்ல தூக்கமும் வரும், அதே சமயம் உணவும் செரிமானம் ஆயிரும். இப்படி செஞ்சுட்டு வந்தா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்காது. அதே மாதிரி நம்ம காலையில தூங்கி எழுந்ததும் வெறு வயித்துல சுடுதண்ணி தான் குடிக்கணும். 1-2 கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து சுடுதண்ணி உட்கார்ந்து குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு வந்தா அது குடல் இயக்கத்தை தூண்டி விட்டு சீக்கிரமாவே அந்த மலம் வெளியேறதுக்கு வழி செய்யும். சிலருக்கு சுடுதண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்னா, கொஞ்சமா இஞ்சி தட்டி போட்டு கருப்பொட்டியோ வெல்லமோ சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டு அதுல 1/2 ஸ்பூன் வெண்ணெய் கலந்து குடிச்சிட்டு வந்தா சீக்கிரமாவே அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாயிரும். அடுத்ததான், நார்ச்சத்து நிறைஞ்ச வாழைப்பழம். இதை வந்து நம்ம நைட்டு தூங்கும் போகும்போது சாப்பிட்றதை விட காலையில சாப்பிட்றது சிறந்தது. நைட்டு சாப்பிட்டா சிலருக்கு வந்து சளி பிடிக்கும் வாழைப்பழம். ஸோ அதனால காலையில நீங்கள் வந்து வெறு வயிற்றுல வாழைப்பழம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சீக்கிரமாகவே அது சரியாயிடும். மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நம்மளுடைய உணவுல நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சேர்த்துக்கணும். அது வந்து உங்களுக்கு உலர்ந்த திராட்சை, அதுல வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 10-20 திராட்சை பழம், உலர்ந்த திராட்சை பழம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி ப்ரூன்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கிது உலர்ந்த பிளம்ஸ், இது வந்து 3-4 பிளம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடலாம். அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாயிடும். நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மைதாவால் செய்யப்பட்ட பிஸ்கெட்டு, பாஸ்தா, ரஸ்க்கு, பர்கர், பீஸா, சாண்ட்விச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பிரெட் ஐட்டம்ஸையும் நம்ம என்ன தவிர்த்துடணும். அடுத்ததான், கீரை வகைகள் எடுத்துக்கிட்டா பசலைக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, இதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குது. குறிப்பா பசலைக்கீரையில வந்து உங்களுக்கு வலுவழுப்பு தன்மையும் நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. டெய்லி நம்ம 1 கப் வரைக்கும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாயிரும். அதே போலதான் வெந்தயத்திலையும் நிறைய உங்களுக்கு நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குது. ஸோ நைட்டு 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற போட்டு காலையில வெறு வயிற்றுல அந்த தண்ணியையும் குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து கியூர் ஆயிடும். அடுத்ததான், நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகளை நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கணும். அது எதுலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய். அதுல குறிப்பா புடலங்காயை வந்து 1 கையளவு எடுத்து காலையில அதை வந்து அரைச்சு ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் மிளகு தூளும் உப்பு போட்டு குடிச்சுக்கலாம். அது சீக்கிரமாவே உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை சரி பண்ணும். நமது உடம்புக்கு தேவையான நீர் சத்து பாத்தீங்கன்னா, நிறைய பழங்கள்ல நிறைஞ்சிருக்குது. சோ மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நீர் சத்து அவசியம். அது எதுல எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா, ஆப்பிள், ஆப்பிள்ல இருக்குது, திராட்சை பழங்கள்ல இருக்குது. அதே மாதிரி நார்ச்சத்துள்ள பழங்களையும் நம்ம டெய்லி ஒன்று எடுத்துக்கணும். கொய்யாப்பழம், வாழைப்பழம், இதுல ஏதாவது பழங்கள் நம்ம வந்து டெய்லி நம்ம சாப்பிட மூலியமாவும் நம்மளுடைய அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். சரியான உணவு பழக்க வழக்கம், நல்ல தூக்கம், தண்ணீர் நிறைய குடிக்கிறது, இது எல்லாம் தான் மலச்சிக்கலை வந்து சரி செய்ய முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கும் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, உங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் புதிய வீடியோல சந்திப்போம். நன்றி.